இங்கிருக்கிற அரசியல்வாதிகளுக்கு சனாதனத்தை பற்றியும் தெரியாது, தர்மத்தை பற்றியும் தெரியாது. இரண்டையும் முடிச்சு போட்டு உடனடியாக ஆளுநருக்கு நாங்கள் இதை பற்றி எங்களுடைய கருத்தை பதிவு செய்கின்றோம், கண்டனம் செய்கின்றோம். ஆளுநர் பேசிய வார்த்தையை திரும்ப பெற வேண்டும் என்று அரசியல்வாதி பேசுகின்றார். இப்பொழுது ஆரியம் திராவிடம் தீரியை பற்றி பேசுகிறாங்க. ஆளுநர் சொன்னது இந்த திரவிடியன் என்கின்ற வார்த்தையை முதன் முதலாக உபயோகப்படுத்தியது யார் என்று ஆளுநர் சொன்னாங்கன்னா, மதமாற்றம் செய்வதற்காக வந்த மிஷினரிகள், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிலிருந்து வந்த சில பேர் தான் அந்த வார்த்தையை முதன் முதலாக இதை கொண்டு வந்து இதன் மூலமாக ஒரு செயற்கையாக ஒரு பிளவை ஏற்படுத்தி அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதற்கு இதற்கு லாபமாக இருக்கிறது. ஆளுநர் சொன்னால் எந்த தவறும் கிடையாது. இதை தைரியம் இருந்தால் அண்ணன் டிஆர் பால் அவர்களோ அண்ணன் திருமாவளவன் அவர்களோ இது பொய் என்று ப்ரூவ் பண்ணுங்க. அவங்கள ப்ரூவ் பண்ண முடியாது. இட்ஸ் எ ரெக்கார்டட் ஃபேக்ட். உங்களுடைய முட்டாள்தனத்தை, உங்களுடைய பொய் முகத்தை கிழித்து தொங்க விட்டு கொண்டிருக்கும் பொழுது அதுவும் ஆளுநர் எந்த இடத்திலும் கூட அரசியல் பேசுவதில்லை, தமிழ் மண்ணை சார்ந்த விஷயங்களை பேசுவார். ஆனால் எதிர்கட்சி நண்பர்கள் ஒன்று புரியவில்லை என்றால், தெரிந்த மனிதர்கள்ட்ட குறிப்பாக நம்ம ஹெச் ராஜா அண்ண மாதிரி அவங்களை லத்தா இருக்கு ஆரியன் ரெவடியன் தியரியில் வந்து கற்றுக்கிட்டு போகலாம். தேவையில்லாமல் ஆளுநரை வம்புக்கு எடுத்துத்தான் அவர்களுடைய இருப்பிடத்தை காட்ட வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய முட்டாள். எந்த எம்பி ஆளுநரை பார்த்து ஆரியன் ரெவடியன் தியரியை பற்றி சொன்னாரோ அந்த எம்பிக்கு ஜிஎஸ்டி அறிமுகமாகி 5 வருஷம் ஜிஎஸ்டியை பற்றியே தெரியாது. இப்போ திமுகவை பொறுத்தவரை இன்னொரு மிகப்பெரிய வேஷம் என்னென்னா, ஒரு அமைச்சர் காவி வேட்டியை கட்டிவிட்டு காவி துண்டைக்க போட்டுவிட்டு ஒரு கோயில் பக்கம் நான் நடந்து போயிட்டு வந்தேன் அப்படின்னா அது ஆன்மீக அரசு அப்படிங்கிறான். இது எப்படி இருக்கும்னா, ஒரு தெருநாயை கொண்டு வந்து பெயிண்ட் அடித்து இதை புளின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஒரு தெருநாயை கூட்டிகிட்டு வந்து அதுக்கெல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு இதாயா புளின்னு, இது புளி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு 4 பேர் வந்து இல்லைனே இதுதானே புளிங்கிறாங்க. அப்படித்தான் இருக்கிறதோ உங்களுடைய வேஷம். ஒரு பக்கம் நம்ம அயோத்தி மண்டப விஷயத்தில் பார்த்தோம். அடுத்து நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறாங்க, என்னையெல்லாம் விரம்பர பிரியன்னு சொல்கிறாங்க, ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிறார். முதலமைச்சர் வந்து உண்மையாலுமே கேர் பண்ணியிருந்தா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எதற்காக கெட்டு போயிருக்கு. அவர் கேர் பண்ணியிருந்தா அங்கேயும் ஐ டோன்ட் கேர். முதலமைச்சர் இத்தனை தவறு செய்து தமிழக மக்களுடைய கோபத்துக்குள்ளாகி இப்போ சென்னைக்குள்ளேயே இருக்கார். இல்லாட்டி இன்னாரும் அவரும் நானும் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டுக்கு கேண்டிடேட் போடுவோன்னு கிளம்பியிருப்பார். அவருக்கு தெரியும் அவருடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் என்கின்ற பருப்பு சரியாக வேகலை, அது கோபாலபுர தண்ணியிலே சரியாக வேகவில்லை என்பதை முழுமையாக உணர்ந்து நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். இரண்டு விஷயம் கலக்கும் பொழுது டெட்லி என்று சொல்லுவார்கள். ரெண்டு விஷயம் சேரும் பொழுது அது ஆக்சுவலாக பிரச்சனைன்னு தான் சொல்லுவாங்க, குறிப்பாக இந்தியாவினுடைய நடைமுறை அரசியலுக்கு. அதுவும் தமிழகத்தில் நம்முடைய உமானந்த் அவர்கள் இரண்டு விஷயத்தை கொண்டு வருகின்றார்கள். ஒன்று அவருடைய படிப்பு, அதிகமாக படித்தவர், நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, எந்த விஷயமாக இருந்தாலும் கூட பேசக்கூடிய தன்மை இருக்கக்கூடியவர். இரண்டாவது மிரட்டுகின்ற நேர்மை. இரண்டு விஷயமும் ஒரு அரசியல்வாதி கையில் இருக்கும் பொழுது அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. உமானந்த் அவர்கள் நிச்சயமாக ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. நம்முடைய ராஜானன் சொன்னது போல் ஒரு போராளி, அநியாயத்தை பார்க்கும் பொழுது எதிர்த்து குரல் கொடுப்பவர். இன்னுமே அந்த ஸ்பிரிட் இப்போ கூட பார்த்தேன், ட்விட்டரில் யார்ட்டே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க காலையில், அவங்களுடைய ட்விட்டர் ஐடியை பார்த்தேன், இன்றைக்கும் யார்ட்டே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இல்லை நீங்கள் சொல்வது தவறு இதுதான் சரி அப்படின்னு. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. 20-30 ஆண்டுகள் இருந்து ஒரு மனிதர் தான் சொல்லுகின்ற கருத்தை உரக்கச் சொல்வதற்கு பயமில்லாமல் பேசுவது சாதாரண விஷயம் கிடையாது. சில கருத்துக்களை பேசும்போது சில பேர்த்துக்கு அதில் அசமாதானம் இருக்கும், ஏன்னா ஜனநாயகம் 100 பேர்த்தையும் சமாதானம் செய்ய முடியாது. ஆனால் தான் சொல்லுகின்ற கருத்திலே ஒரு துணிவு, அது வந்து உமானந்த் அவர்கள்ட்ட எப்பவுமே பார்க்க முடியும். அதனால் அவர்கள் நிச்சயமாக நம்ம பாராட்டணும். காரணம், ஒரு போர் நடக்கும் பொழுது முதலில் செல்லக்கூடிய சிப்பாய்க்கு வந்து தைரியம் அதிகமாக வேண்டும். அதே போல் இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய இவ்வளவு கார்பரேட்டரில் ஒரே ஒருத்தர் மட்டும் பிஜேபியினுடைய கார்பரேட்டராக இருக்கிறாங்க. அதுவும் இவர்கள் வந்து முதல் செங்கலை உடச்சி உள்ளே போயிருக்கிறாங்க. அதனால் உமானந்த் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு பணியும் அது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கிங். ஆங்கிலத்திலே பெஞ்ச் மார்க்கிங்னு சொல்வது போல் இது பெஞ்ச் மார்க்கிங். உமானந்த் அவங்க என்ன பண்ணாங்க, எவ்வளோ நேர்மையாக இருந்தாங்க, மக்களுக்கு எவ்வளோ சேவை பண்ணாங்க. அதுவும் வந்து ஒரு எதிர்கட்சியாக ஒரு பாயிண்டட் டார்கெட்டாக, உமானந்த் அவர்கள் இது பாயிண்டட் டார்கெட். இது நேர்மையான முறையில் எல்லா நிதியுமே உமானந்த் அவர்களுக்கு வருமா, ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் கண்டிப்பாக அவங்க குரல் உறக்கமாக கொடுப்பாங்க, எல்லா இடத்துலையும் தைரியமாக பேசுவாங்க.
ஒரு பாயிண்டட் டார்கெட்டாக அது அப்போசிஷனாக அதுவும் பிஜேபியாக. ஸோ உமானந்த் அவர்களுக்கு உண்மையாலுமே அரசியலில் சில அட்வான்டேஜோடு ஒரு திமுக அவனுடைய ஆட்சியில் ஒரு மாமன்ற உறுப்பினராக இருக்கிறான். ஆனால் என்னை பொறுத்தவரை அதெல்லாம் அட்வான்டேஜாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சாதுரியமாக என்னவெல்லாம் திமுக அரசு அவரை எதிர்த்து ஒரு சின்ன வலையை பின்னி வச்சுருக்காங்களோ அனைத்தையும் சாதுரியமாக அட்வான்டேஜாக, அதாவது இந்த ஆப் பார்த்திங்கன்னா அதிகாரிகளுடைய அந்த இதை உடச்சி நேரடியாக உங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் செல்ஃபோன் இருக்குதுங்க, எல்லோரும் செல்ஃபோனை பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம செல்ஃபோனுக்குள்ளே உமானந்தவங்க வந்து உட்கார்றாங்க. அதனால் உங்களுடைய கையில் 134வது வார்டினுடைய மக்களினுடைய கையில் நம்முடைய கார்பரேட்டர் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் கையில் வந்துட்டாங்க. இப்போ அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆப்பை கொண்டு வரும்போது பலமுறை யோசிச்சிருப்பாங்க. ஆளுங்கட்சினா ரொம்ப ஈஸி, சொன்னோடனே அதிகாரிகள் வீட்டுக்கு ஓடி வருவாங்க, வேலையை செய்வாங்க, ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனால் உமானந்த் அவர்களை பொறுத்தவரை ஒரு முறைக்கு இரண்டு முறைக்கு மூன்று முறை பேச வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக அவருக்கு இருக்கும். அப்படி இருந்தும் ஒரு செயலியை கொண்டு வர்றாங்கன்னா என்னால் இதை செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை, ஒருவேளை அரசு எனக்கு பெரிய ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றாலும் கூட உங்களை வைத்து செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை. அதனால தான் இந்த ஆப்பில் வந்து மிக முக்கியமாக வாலண்டியர்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. உமானந்த் அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவரை ஜெயித்து காட்ட வைக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. அதில் நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறாங்க, நிறைய இளைஞர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீங்க. நம்முடைய சகோதரர் கார்த்திக் கோபிநாத் அவர்களும் கூட இரண்டாவது ரோல் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறீங்க. அதனால் நம்முடைய கடமை கூட வாலண்டியராக நமக்கு நேரம் இருக்கும் பொழுது ஒரு சமுதாய பணிக்காக உமானந்த் அவர்களுக்கு நம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஆப்பில் நிறைய வந்திருக்கு, ஸ்வச்ச பாரத் சம்மந்தமாக வந்திருக்கு, கிளீன்லினஸ் சம்மந்தமாக வந்திருக்கு. ஒரு பக்கம் கார்பரேஷன் அதிகாரிகிட்ட சொல்லி நம்ம குப்பை எடுக்க சொல்லலாம், இன்னொரு பக்கம் நானே உமானந்த் அவர்களோடு சேர்ந்து ஒரு சனிக்கிழமை காலையிலேயோ ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயோ அந்த ஸ்வச்ச பாரத் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது இந்த சமுதாயம் இன்னும் கொஞ்சம் வலிமை பெறும், இன்னும் கொஞ்சம் வலிமை பெறும். ஒரு பக்கம் அரசு இருக்கிறது, அதையும் தாண்டி நாம் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் கூட இருக்கும் பொழுது இந்த வேலையை செம்மையாக செய்ய முடியும் என்பது என்னுடைய ஒரு நம்பிக்கை. இரண்டாவது, உமானந்த் அவர்களை பொறுத்தவரை இதோடு ஒன்று நிற்கப் போவது கிடையாது. 120வது நாள் அவங்க சொன்னது போல் இந்த ஆப்போடு இந்த பயணம் முடியப் போவது கிடையாது. ஒன்றொன்றிலும் கூட பெஞ்ச் மார்க் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய ஃபோன் அட்டன் பண்ணுறதுலேருந்து மக்களுக்கு அவருடைய பணியை செய்வதிலிருந்து இந்த நேரத்தில் கட்சி நிகழ்ச்சிக்கு அவருடைய நேரத்தை கொடுப்பதிலிருந்து அனைத்தையும் கூட மிக சாதுரியமாக செய்து கொண்டு அந்த கடினமான பாதையை நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த நேரத்திலே நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலும் கூட இன்னொருவர் உங்களை பார்த்து எப்படி ஒரு மாமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வதை போல் உங்களுடைய செயல்பாடு இருக்கிறது. நிச்சயமாக இப்போ 135வது வார்டு சும்மா இருக்க போகிறதில்ல, 133 சும்மா இருக்க போகிறதில்ல. அவங்க கவுன்சிலர் போய் கேட்பாங்க, நோண்டுவாங்க கொஞ்சம், ஏங்க பக்கத்து வார்டில் அந்த மாமன்ற உறுப்பினர் ஒரு ஆப் போட்டிருக்காங்க, உங்களை பார்க்கவே முடியல, எப்போ பார்த்தாலும் சிஎம்மோட காரில் தொத்திட்டு போயிட்டுருக்குறீங்க, எப்போ வந்து நாங்கள் உங்களை பார்க்குறது? கண்டிப்பாக அரசியல் பேசவில்லை, ஒரு ஆதங்கம் மக்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இவங்க எவ்வளோ அக்சசபிளாக இருக்கிறாங்க, ஒரு செல்ஃபோனில் மெசேஜை போடுங்கிறாங்க, உங்களை எப்படி பார்க்கறது? ஸோ அதனால் உமானந்த் அவர்களை பொறுத்தவரை சென்னை அரசியலையும் சுத்தப்படுத்துவதற்கு கிளம்பி விட்டார். அடுத்தது இது ரொம்ப பெருசுங்க, இந்த சினர்ஜி எஃபெக்ட் பக்கத்தொகுதிக்கு போகும். இன்னும் ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தொகுதியில் கேட்பாங்க, என்ன தான் நீங்கள் ஜியோ ஃபென்சிங் பண்ணி இந்த 134 வார்டில் மட்டும்தான் உங்கள் இதை நாங்கள் டவுன்லோட் பண்ண முடியும்னு சொன்னாலும் கூட இது ஜனநாயகம். குஜராத்தில் நல்லது இருக்குதுன்னா இந்தியா ஃபுல்லாக வரணும்னு மக்கள் கேட்டது போல் இந்தியா முழுவதும் அது வந்துருச்சு. எங்கேயோ ஒரு பக்கம் இருந்த நரேந்திர மோடியை கொண்டு வந்து டெல்லியிலே அமர்த்தி வைத்திருக்கின்றோம், காரணம் அவர் வேண்டும் என்று. அதேபோல் இதே போன்ற ஒரு ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட் நான் கரப்ஷனாக அக்சசபிளாக பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய கார்பரேட்டர் மாமன்ற உறுப்பினர் எங்களுக்கும் வேண்டும் என்று மக்கள் பேச ஆரம்பிப்பார்கள். அதுதான் என்னை பொறுத்தவரை உமானந்த் அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சாதனை. சென்னை அரசியலை சுத்தப்படுத்துவது, சென்னை மாமன்ற உறுப்பினர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது போல் அவருடைய செயல்பாடுகள் இருப்பது, இதுதான் மிகப்பெரிய சாதனை. நிச்சயமாக அது நடக்கும். அதனால் உங்களுக்கு எங்களுடைய பரிபூரண வாழ்த்துக்களை சொல்லி நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டும், இதன் மூலமாக கட்சியும் இங்கே வலிமை பெற வேண்டும் என்று சொல்லிக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். பத்திரிகை நண்பர்கள் இருக்கும்போது சில அரசியல் கருத்துக்களும் பேசுவது நல்லது.
Karena awanggalu bandar itu kereta gelap bodoh bangga, semua orang ini selalu bangga. Anak lepas kuripan, nama itu 2 mondar naik ke laga paper ladik maga parpade. Nama di aling kecik sahodar agil. Awanggalu ke pevela hilanna, awanggal seyer mukiman pevela hilanna. Nama di aling orang orang ini wampu chende kelipat. Aling orang orang ini wampu chende kelipat. Tamil agat telah selarasil wadikal mulu neyer pevela yaga bayit kundirikin dal. Adun kuripan, nama paper la kalangan telah torandamna. Ini kita TR balan, anak orang orang hari ke ikut terukran. Nampu di alna orang orang lekke, nasib putta hang kurukran. Anta putta katai pelit terbitte, RM dirawat katai petri purindu gonda alna orang orang pesa bentuk mampir. Ida alna ini nama idrak kaha para ata bentuk mental. Kuri paga Tamil agat leh sila kerut kelai pesa baderuk kawar bayar padu bade kadeyat. Kerut kelai ani teramaga pesa kintar. Yalal pesa baderuk ke alna ruk mulu puru perikar. இவர்கள் பொய்யை சொல்லும் பொழுது பொய்யை சொல்லி அரசியல் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆளுநர் அவர்கள் சில கருத்துக்களை முன்வைக்கின்றார் ஐயப்பன் சேவா சங்கத்தினுடைய ஹரிகர வசனத்தினுடைய 100வது ஆண்டு அந்த பாடலை ஐயப்பனுக்கு ஏற்றி 100 ஆண்டுகள் முடிந்து விட்டது அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க சநாதன தர்மத்தை பற்றி பேசுகின்றார் இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு சநாதனத்தை பற்றியும் தெரியாது தர்மத்தை பற்றியும் தெரியாது இரண்டையும் முடிச்சு போட்டு உடனடியாக ஆளுநருக்கு நாங்கள் இதை பற்றி எங்களுடைய கருத்தை பதிவு செய்கின்றோம் கண்டனம் செய்கின்றோம் ஆளுநர் பேசிய வார்த்தையை திரும்ப பெற வேண்டும் என்று அரசியல்வாதி பேசுகின்றார் இப்பொழுது ஆரியம் திராவிடம் தீரியை பத்தி பேசுறாங்க நான் இன்னைக்கு சொல்றேன் இது ராஜானந்த சப்ஜெக்ட்ல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் ஆளுநர் சொன்னது இந்த திரவிடியன் என்கிற வார்த்தையை முதன்முதலாக உபயோகப்படுத்தியது யார் என்று ஆளுநர் சொன்னாங்கன்னா மதமாற்றம் செய்வதற்காக வந்த மிஷனரிகள் East India Company lirundu bandar sila perdan, da warthi mudan mudalah ke dekundu bande. Iden mula maga, ur seir ke yaga, ur pelawa yer padati. Adai waitu kundu arasil seiwadar ke darak laba maga rekira. Dalan sotol enda tawarum kadeyat. Iden dayiriya merendal, annan TR bola oranggalu, annan trima bola oranggalu, idu poy endre proofanat. Anggal proofanam mudiya. That's a recorded fact. Elinglangana, adu recorded fact. Anal yadar ke aga alnar oranggal pesiya karatay trima edukavent. உங்களுடைய முட்டாள்தனத்தை உங்களுடைய பொய் முகத்தை கிழித்து தொங்கவிட்டு கொண்டிருக்கும் பொழுது அது ஆளுநர் எந்த இடத்திலும் கூட அரசியல் பேசுவதில்லை தமிழ் மண்ணை சார்ந்த விஷயங்களை பேசுறார் அவர் பிஜேபி பத்தி பேசல மோடிஜிய பத்தி பேசல யார பத்தியும் பேசல பிரைம் மினிஸ்டரா மோடிஜிய பத்தி பேசலாம் தமிழ்நாடு கலாச்சாரத்துல திரவிடியம் என்கிற வார்த்தை இன்றியமையாத பொழுது அது என்ன அப்படிங்கறதை கவர்னர் அவர்கள் டிஃபைன் பண்ணும் பொழுது அது எப்படி அரசியல் ஆகிறது அதே போல சநாதன தர்மம் என்று சொல்வது Timeless Dharma. அதற்கு நேரமும் இல்லை காலமும் இல்லை காலத்தால் அழியாத ஒரு தர்மம் என்பது சநாதன தர்மம் என்கிற வார்த்தை. அதனுடைய பொருளை திரித்து ஆளுநர் அவர்கள் அதை பற்றி பேசும் பொழுது அதற்கு ஒரு அரசியல் அது. ஆனால் எதிர்க்கட்சி நண்பர்கள் ஒன்று புரியவில்லை என்றால் தெரிந்த மனிதர்கள்ட்ட குறிப்பா நம்ம ஹெச் ராஜா அண்ணன் மாதிரி அவங்கள அதல அத்தாரிட்டி இந்த ஆரியன் ரிவிடியன் தியரியில வந்து கத்துக்கிட்டு போலாம். தேவையில்லாமல் ஆளுநரை வம்புக்கெடுத்து தான் அவருடைய இருப்பிடத்தை காட்ட வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் அது மட்டுமல்ல இவங்க பேச ஆரம்பிக்கத்தான் மக்களுக்கு இவருடைய முட்டாள்தனத்தை இன்னும் அதிகமாக புரிந்து கொண்டிருக்கின்றார்களோ உங்களுக்கு இந்த மேட்டரே தெரியாதா இதையே இப்பதான் பேசுறீங்களா இதில் நீங்க நம்ப மாட்டீங்க எந்த எம்பி ஆளுநரை பார்த்து ஆரியன் திரவிடியன் தியரியை பத்தி சொன்னாரோ அந்த எம்பிக்கு ஜிஎஸ்டி அறிமுகமாகி 5 வருஷம் ஜிஎஸ்டியை பத்தியே தெரியாது 5 வருஷம் கழிச்சு தான் ஓ இதுதான் ஜிஎஸ்டியான்னு சொன்னவரெல்லாம் இன்னைக்கு ஆரியன் திரவிடியன் தியரியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இது இவ்வளவு பெரிய சாபக்கேடு இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள் பொய்யை சொல்லி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாவது குறிப்பாக நாம் இதல பார்த்தோம் இப்ப திமுகவை பொறுத்தவரை இன்னொரு மிகப்பெரிய வேஷம் என்னன்னா ஒரு அமைச்சர் காவி வேட்டியை கட்டி விட்டு காவி துண்டைக்கு போட்டு விட்டு ஒரு கோயில் பக்கம் நான் நடந்து போயிட்டு வந்தேன் அப்படின்னா அது ஆன்மீக அரசு அப்படிங்கிறாங்க இது எப்படி இருக்கும்னா ஒரு தெருநாயை கொண்டு வந்து பெயிண்ட் அடிச்சு அதை புலின்னு சொல்ற மாதிரி இருக்கு ஒரு தெருநாயை கூட்டிட்டு வந்து அதுக்கெல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சிட்டு இதாயா புலின்னு இது புலி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு நாலு பேர் வந்து இல்லைனே இதுதானே புலிங்கிறாங்க அப்படித்தான் இருக்கிறதோ உங்களுடைய வேஷம் ஒரு பக்கம் நம்ம அயோத்தி மண்டப விஷயத்துல பார்த்தோம் குறிப்பாக போராடி அது வந்து கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட் கண்டனம் சொல்லி திரும்ப கொடுக்க வேண்டிய கட்டாயம் தமிழகம் முழுவதுமே அனைத்து இடத்திலும் கூட பார்த்து கொண்டிருக்கின்றோம் எந்த விதத்திலும் கூட ஆன்மீகத்திற்கு சாராத ஒரு அரசாக இருக்கிறது ஒரு மதத்தை புண்படுத்துவதற்கே ஒரு அரசு நடத்துவது போல் நம்முடைய முதலமைச்சர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் காவி வேட்டியை கட்டி கொண்டு
தெருவில் செல்கின்ற நாய்க்கு பெயிண்ட் அடித்ததை போல் நான் புலி என்று சொல்லுகின்றார்கள். அதையும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அடுத்த நம்முடைய முதலமைச்சர் சொல்றார், என்னை எல்லாம் விரம்பர பிரியன்னு சொல்றாங்க, ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிறார். முதலமைச்சர் வந்து உண்மையாலுமே கேர் பண்ணியிருந்தா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எதற்காக கெட்டு போயிருக்கும்? கெட்டு போயிருக்காது. அவர் கேர் பண்ணியிருந்தா அங்கேயே ஐ டோன்ட் கேர். முதலமைச்சர் கேர் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு லஞ்ச லாவண்யம் தமிழகத்திலே தலைவிரித்தாடாது. ஐ டோன்ட் கேர், அதற்கு தான் லஞ்ச லாவண்யம் பெருத்து போய் கிடக்குது. முதலமைச்சர் உண்மையாலுமே கேர் பண்ணியிருந்தா இன்னைக்கு நம் மேடை ஏறும்பொழுது, இப்போ தான் பேசினாங்க, பள்ளிக்கரணையில் மறுபடியும் ஒரு கேங் ரேப்பு, மெயின் அக்யூஸ்ட் வந்து ஒரு டாக்டர், ஒரு ட்ரக் இன்டியூஸ்டு டாக்டர், ஒரு பொண்ணு. இப்போ தான் ஸோ நமக்கு இது ரொம்ப இந்த ஆச்சரியத்தை எல்லாம் தாண்டி நம்புனஸுக்கு போயிட்டோம். இந்த நம்புனஸ் ஸ்டேஜுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். தினமும் பேப்பரை பண்ணிங்கன்னா ஒரு கேங் ரேப், இல்லை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நியூஸாக இருந்து இருப்பது. இப்போ தமிழகத்திலே 5 மணி நேரத்துக்கு ஒரு கூட்டு பலாத்காரம் என்பது செய்தியாக இருக்குது. ஏன் முதலமைச்சர் ஐ டோன்ட் கேர்? இதை வந்து மேடையிலே வந்து ஐ டோன்ட் கேர் என்று சொல்வதற்கு முதலமைச்சருக்கு தைரியம் வேறு இருக்கிறது. அடுத்தது, நான் விளம்பர பிரியனே இல்லை, விளம்பர பிரியன் இல்லை என்று முதலமைச்சர் சொன்னால் எதற்காக தஞ்சாவூரிலே விவசாயிகள் நாற்று நடுறதை பார்க்கறக்கு எதுக்கு சிவப்பு கம்பளத்தில் நடந்து போகணும்? இல்லை நான் தமிழ் கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் முதலமைச்சர் சொல்கிறார், விளம்பரம் வேண்டானா? தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர் பிரான்ஸில் போய் சிவப்பு கம்பளத்திலே வேட்டியை கட்டி நடந்து போகும் பொழுது எதற்காக துபாயில் கோட்டு சுட்டு போடணும்? கலாச்சார உடைய போடலாமே, விளம்பரத்துக்காகத்தானே கலாச்சார உடை. 2 தினத்துக்கு முன்பு சென்னையிலே ஒரு கட்சியினர் இறந்துட்டாங்க, திமுக கட்சியை பார்க்க போகிறார், அதற்கு சிவப்பு கம்பளம். சிவப்பு கம்பளத்தை எப்போ நிறுத்துவீங்க நீங்கள்? இதையெல்லாம் செய்துவிட்டு நான் விளம்பர பிரியன் கிடையாது, எதிர்கட்சிகள் என் மீது வேண்டுமென்றே பழி சுமத்துகின்றார்கள் என்றால் மக்கள் முதலமைச்சர் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், அவருடைய செயலின்மையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, முதலமைச்சர் இத்தனை தவறு செய்து தமிழக மக்களுடைய கோபத்துக்குள்ளாகி இப்போ சென்னைக்குள்ளேயே இருக்கார். இல்லாட்டி இன்னாரோ அவரும் நானும் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டுக்கு கேண்டிடேட் போடுவோன்னு கிளம்பியிருப்பார், இல்லை 4வது அணியை நானும் உருவாக்குவேன் கிளம்பியிருப்பார். எங்கேயும் போகாமல் சென்னைக்குள்ளே இருக்கிற காரணம் அவருக்கு தெரியும், அவருடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் என்கின்ற பருப்பு சரியாக வேகலை, அது கோபாலபுர தண்ணியிலே சரியாக வேகவில்லை என்பதை முழுமையாக உணர்ந்து நம்முடைய முதலமைச்சர் இங்கே இருக்கிறார். இதுவரைக்கும் பாருங்கள், இந்த முதலமைச்சர் யஸ்வந்த் சின்ஹா அவர்களை பாராட்டி ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. குறிப்பாக நம்முடைய எதிர்க்கட்சி நண்பர்களுடைய ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கக்கூடிய யஸ்வந்த் சின்ஹா அவர்களை பாராட்டி ஒரு அறிக்கை. ஏன்னா அந்த அறிக்கைனா முதலமைச்சரை பொறுத்தவரை தூக்கத்தில் கூட ஒரு சமூக நீதி ஒரு வார்த்தையை போட்டுக்கப்பா, அவர் 3வது வாரத்தை ஒரு சமூக நீதி போட்டுக்கப்பா, ஒரு 7வது வாரத்தை ஒரு சமூக நீதி போட்டுக்கப்பா, இப்படி தான் திமுகவுடைய அறிக்கை இருக்கும். எதாக இருந்தாலும் சமூக நீதி ஒரு 4 பக்கத்தில் டைப் அடித்து பத்திரிகை நம்பர் கொடுத்துருங்க. ஆனால் ஒரிசாவிலே உண்மையாலுமே ஒரு புவரஸ்ட் ஆஃப் த புவர் ஃபேமிலி, அதுவும் ஒரு பழங்குடி இனத்தில் பிறந்து படிப்பதற்கே கஷ்டப்பட்டு மக்களுடைய உதவியை பெற்று படித்து வந்த ஒரு ஒரு பெண்மணி பஞ்சாயத்து எலெக்ஷனில் ஜெயிச்சு, அதன் பின்பு 2 முறை எம்எல்ஏ, 2 முறை அமைச்சர், அதன் பின்பு விதியினுடைய வசம் கணவனை இழந்து 2 மகனை இழந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் போய் டீச்சராக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டுபிடித்து கூட்டிகிட்டு வந்து ஜார்க்கண்டினுடைய கவர்னராக அனுப்பி இன்றைக்கி அதே பெண்மணி இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவராக வாய்ப்பு இருக்கும் பொழுது உங்களுடைய சமூக நீதி பல்லிழுத்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதுமே தேசிய ஜனநாயக கூட்டணியை சாராதவர்கள் இன்னைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடைந்து பிஞ்சு பிஞ்சு கிடக்கிற சிவசேனா கூட இன்று ஆதரவை கொடுத்துருக்கிறது. நம்முடைய திரௌபதி முர்மு அவர்களுக்கு பீஸ் பீஸாக இருக்கக்கூடிய சிவசேனா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஆதரவு கொடுக்கின்றோம் என்று மாயாவதி அவர்கள் ஆதரவு, ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஆதரவு, தேவகவுட் அவர்கள் ஆதரவு, இவங்கெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கெல்லாம் எதிரும் புதிருமாக இருப்பவர்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் வாயை துறந்து சமூக நீதி என்று சொல்லக்கூடியவர் திரௌபதி முர்முவுக்கு என்னுடைய ஆதரவு இருக்குது என்று சொல்வதற்கு ஏன் தயக்கம்? தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர்கள், காங்கிரஸ் அவர்கள், சகோதரர் திருமாவளவன் அவர்கள், இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நீங்கள் யஸ்வந்த் சின்ஹாவுக்கு ஓட்டு போடும் பொழுது நீங்கள் சமூக நீதிக்கு எதிரானவர் என்கின்ற உண்மை ஜூலை 18ஆம் தேதி சாயங்காலம் தமிழக மக்களுக்கு ஊர்ஜிதமாக போகிறது. சமூக நீதிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற உண்மை தமிழக மக்களுக்கு தெரிய போகுது. அதனால் சகோதர சகோதரிகளே, நம்முடைய மாமன்ற உறுப்பினர் உமானந்த அக்கா அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தி இதன் மூலமாக நம்முடைய ராஜா அண்ணன் சொன்னது போல
நமக்கு அடுத்த முறை தேவை 70 கார்ப்பரேட்டர் 80 கார்ப்பரேட்டர் கிடையாது, மாமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. சென்னையினுடைய மேயர் என்பதையும் கூட நம்முடைய தலைவர்களுக்கு தொண்டர்களுக்கு தெளிவைப்படுத்தி இதேபோல் உங்களுடைய பணி சிறக்கட்டும் என்று நம்முடைய மாமன்ற உறுப்பினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நான் தாமதமாக வந்ததற்காக ஒரு மன்னிப்பையும் கோரி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கீ ஜெய்.